ஓம் நமச்சிவாயம். சித்தி விநாயகம் சோதிட நிலையம். குரு வாழ்க, குருவே துணை. வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சனிப்பெயர்ச்சி என்றாலே சற்று மனக்கலக்கத்துடன் இருப்பது சகஜம். அது ஒரு வாடிக்கையாகிவிட்டது. இருப்பினும் சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாக போவது அவருடைய வீட்டிற்கு. மகரத்திலிருந்து தனது சொந்த வீடான மூலத்திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். இந்த கும்பராசியில் இருந்து கொண்டு அவர் 2.5 ஆண்டு காலம் தனது கோச்சார பயணத்தை தொடருவார். தற்பொழுது நாம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் வழங்குவார் என்று காணலாம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். சப்தம சனி 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். தொழில் ஸ்தானம் என்பது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தனது கூட்டாளிகளுடன் பங்குதாரர்களுடன் செய்யக்கூடிய அந்த பங்குதாரர்களை குறிக்கும் இடம், உறவினர்களை குறிக்கும் இடம். அப்படிப்பட்ட இடத்தில் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் அமர்கிறார். அங்கிருந்து அவர் ராசிக்கு 9ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் ராசியையும் பார்க்கிறார். சனி பகவான் ராசியை பார்ப்பதனால் மனத்தடுமாற்றம் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும், அலைச்சல் ஏற்படும், உடல்நலத்திலும் சற்று அக்கறை கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதன் விளைவாக வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. தனது 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் தந்தையின் உடல்நலத்தை அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே நேரம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது பூர்வீக சொற்றை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். இப்படிப்பட்ட சூழலை தனது 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஏற்படும். வெளியூர் பயணங்களுக்கு சற்று காலதாமதம் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் தசா புத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் கவனமுடன் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. மற்றபடி குடும்பஸ்தானத்திற்கு அவர் 6ஆம் இடத்தில் இருப்பதன் விளைவாக குடும்பத்தை விட்டு சிலர் பிரிய நேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ பிரிய வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவர்கள் தங்களுடைய கல்விக்கு செலவு செய்ய வேண்டிய நேரமாக இருக்கும். எதிரிகள் மூலம் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும். அதாவது கொடுக்கல் வாங்கலில் இதுவரை கொடுத்து வராது என்று நினைத்த பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழில் நன்கு அமையும். தொழிலை பற்றி பிரச்சனை தேவையில்லை. அதே நேரத்தில் தொழில் மூலம் பணத்தை கொடுத்து உங்களை அலைகழிக்க செய்யவும் வாய்ப்பு உண்டு. கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நேரம். ஆக தொழில் பங்குதாரர்களின் கை ஓங்கியிருக்கும், வாழ்க்கை துணையின் கை ஓங்கியிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சப்தம சனியை எதிர்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆகவே கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்க வேண்டும். உறவினர்களை நம்பியோ நட்பு வட்டாரத்தை நம்பியோ
ஜாமீன் நிற்பது, அவர்களுக்காக பொறுப்பேற்பது போன்றவைகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. குரு பெயர்ச்சி 2023 ஏப்ரலில் ஏற்படும் போது சில மாற்றங்கள் ஏற்படும். 9 இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதன் விளைவாக சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். இன்னும் சற்று பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடல் நலம் தேரும் தைரியஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதன் மூலம் தைரியம் வீரியம் போன்றவை விஷயங்கள் நன்கு பலமுடன் செயல்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானை நினைத்து மனமுருகி வழிபட்டு அவர் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அவருக்கு பிரீத்தியாக எள்ளுக்குள் தானம் செய்து திருநள்ளாறு சென்று வருதல், சனி பகவான் கோவிலில் விளக்கேற்றுதல், ஆஞ்சநேயரை வழிபடுதல், முதியோர்களுக்கு உதவி செய்தல், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல், இப்படிப்பட்டவைகளையெல்லாம் செய்து சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து சற்று விடுதலையாகலாம். எனவே சனி பகவானை மனமுருக வேண்டுங்கள். நடக்கக்கூடிய கெடுபலன்கள் சற்று குறைவாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி அனைத்து பலன்களையும் நல்ல நிலையில் சனி பகவான் தர வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.